நாட்டின் 25வது சுதந்திர தினத்தையொட்டி 1930ஆம் ஆண்டு வேதாரண்யத்தில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை நினைவுகூரும் வகையில் தொடங்கப்பட்ட மிதிவண்டி பேரணி திருவாரூர் வந்தடைந்தது. அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து நந்தி வரையிலான நடைபயணத்தை தொடங்கி வைத்தார். அதேபோல் தமிழகத்தின் வலங்கை மாநில தொடங்கிய உப்பு சத்தியாகிரக நினைவு மிதிவண்டி பேரணி நீடாமங்கலம் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி வழியாக மேலமருதூர் வரை சென்றடைந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டையில் அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 55 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்நிலையில் அம்மாணவிகளின் 24 கிராமங்களை கண்காணிக்க சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பள்ளி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டது உறுதி செய்யப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் தேர்தல் செலவின பார்வையாளர்கள் இன்று அரசியல் கட்சியினரின் தேர்தல் செலவினங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது பேசிய தேர்தல் செலவின பார்வையாளர் அஜய் சிங், நாமக்கல் மாவட்டத்தில் 6 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் தலா 3 குழுக்கள் வீதம் 18 பறக்கும் படை குழுக்களும் 18 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டு ரோந்து பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இதேபோல் வீடியோ கண்காணிப்பு குழுவினர் 6 தொகுதிகளுக்கும் 6 குழுக்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். முதல் முறையாக வாக்களிக்கும் இளம் வாக்காளர்கள் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் ராஜலட்சுமி கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் 18 வயது நிரம்பிய புதிய வாக்காளர்களுக்கான அடையாள அட்டை நகல் வழங்கும் சிறப்பு முகாம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் கோட்டத்திற்கு உட்பட்ட 795 மையங்களில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாம்களில் ஆய்வு மேற்கொண்ட அவர் இளம் வாக்காளர்களுக்கு அடையாள அட்டையின் நகல்களை வழங்கினார். தருமபுரி மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் எஸ்பி கார்த்திகா இன்று தொடங்கி வைத்தார். ஏற்கனவே 100% வாக்குப்பதிவை உறுதி செய்திடும் வகையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கோலப்போட்டி, மனித சங்கிலி, கிராமிய கலை நிகழ்ச்சிகள், நடைபயணம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் 1000-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் காவலர்கள், மகளிர் சுய உதவிக் குழுக்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சேலம் மாநகராட்சி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலம் அன்னதானப்பட்டி பகுதியில் நடைபெற்ற இந்த பேரணியை மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அனைவரும் கண்ணியத்துடன் வாக்களிப்போம், எனது ஓட்டு விற்பனைக்கு அல்ல போன்ற விழிப்புணர்வு வாசகங்களை கைகளில் ஏந்தியபடி மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பேரணியாக சென்றனர். தாதகாப்பட்டி உழவர் சந்தை அருகே தொடங்கிய பேரணி அன்னதானப்பட்டி சுற்றியுள்ள பகுதிகளில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி மீண்டும் உழவர் சந்தையை வந்தடைந்தது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பெரிகுரவம்பாளையம் பகுதியில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் இருசக்கர வாகனத்தில் ஒருவர் கொண்டு சென்ற 216,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தூத்துக்குடி அருகே நடத்தப்பட்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு சென்ற 200,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் கண்காணிப்பு குழுவினர் பதிவு செய்யும் ஒளிக்காட்சியின் பதிவு நகல்களை 300 ரூபாய் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரியும் ஆட்சியருமான செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். வீடியோ கண்காணிப்பு குழுவினர் வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சியினரால் நடத்தப்படும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளை வீடியோ பதிவு செய்து தேர்தல் செலவின கண்காணிப்பு குழுவினரிடம் வழங்கி வருகின்றனர்.